சாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய குணம் ஹெல்ப்ஃபுல், உதவிகரம். அதாவது உதவி செய்கிறது, ஆதரவாக இருக்கிறது, சப்போர்ட்டிவாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் வந்து முடிந்த ஒரு உதவியை செய்வது. எப்போ நம்ம அந்த மாதிரி உதவிங்கிறது செய்கிறோமோ அப்போ நம்மளுடைய மனம் ரொம்ப திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். உதவி யாருக்கு செய்கிறோமோ அவர்கள் மூலமாக ஆசீர்வாதங்கள் கூட நமக்கு வந்து கிடைக்கும். இந்த உதவி செய்கிறப்போ ஒரே ஒரு விஷயம் நம்ம கவனம் வைக்கணும், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம வந்து செய்யணும். அப்போ தான் இந்த மகிழ்ச்சி, திருப்தி, இந்த ஒரு ஆசீர்வாதம் இதெல்லாம் இருக்கும். இன்றைக்கி பல பேர் பார்த்திங்கன்னா உதவி செய்கிறாங்க, ஆனால் உதவி செய்கிறப்பவே ஓகே நான் இதை செஞ்சால் எனக்கு இது கிடைக்கும், இது செய்கிறேன்னா நாளைக்கு இவங்க இதை எனக்கு ரிட்டர்னில் செய்வாங்க, இப்படியெல்லாம் மனதில் ஒரு பெரிய கால்குலேஷன் போட்டுட்டு உதவி பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் அந்த கால்குலேஷன் இவங்க போட்ட கணக்கு படி ரிட்டர்னில் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறான். ஸோ அதனால் நம்ம எந்த கால்குலேஷன்ஸ் போட வேணாம், ஆனால் இயற்கையினுடைய நியதி, நம்ம என்ன செய்கிறோமோ அதனுடைய பலன் நமக்கு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கிடச்சி தான் தீரும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் உண்மையான உள்ளத்தோடு நம்ம வந்து உதவி பண்ணுறப்ப தான் மகிழ்ச்சி, திருப்திங்கிறது வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும். அப்போ உதவி பண்ணுறதுக்கு சில பேர் நினைக்கிறாங்க காசு பணம் இருந்தால் தான் பண்ண முடியும், என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவர்களை பார்க்குறப்ப ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் பண்ணுறோன்னா அது கூட பார்க்குறவங்களுடைய அந்த மனதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இதம், ஒரு ஆறுதல் கொடுக்கும். ஸோ அப்போ இது கூட மற்றவங்களுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு ஹெல்ப்பு தான். இப்போ பிறருக்கு மட்டும் இல்லை, சுயத்துக்கு கூட நான் ஹெல்ப் வந்து பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. உதாரணமாக யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, என்னுடைய மனம் புண்படுது, ஹர்ட் ஆகுதுன்னா அப்போ அதனால் ஒரு பாதிப்பில் வந்து நான் டிஸ்டர்ப் ஆகாமல் என்னுடைய மனசை நானே கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், என்னுடைய மனசுக்கு நானே என்னுடைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி என்னை நான் தேத்திக்கிறேன்னா இது செல்ஃபுக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஹெல்ப். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய உலகம் மாயாஜாலமான உலகம்னு சொல்லலாம். பல விதமான மாயையினுடைய அட்ராக்ஷன்ஸ் நிறைஞ்ச இந்த உலகத்தில் அந்த தீய கெட்ட விஷயங்கள், அதனுடைய ஈர்ப்பு அட்ராக்ஷன்ஸ்லேருந்து என்னை நான் பாதுகாப்பாக வச்சுக்கிறது எனக்கு நான் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் கிடையாது, எனக்கு நான் செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவி என்னையே நான் மன்னிச்சுக்கிறது. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ என் மூலமாக கூட நிறைய தவறுகள் நடக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஓ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த ஒரு கில்ட்டிங் ஃபீலிங்கில் அப்படியே மூழ்கி பச்சாதாபத்தில் இருக்கிறதுக்கு பதிலாக செல்ஃபை நான் அனலைஸ் பண்ணி ஓகே நான் என்ன நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு நல்ல மாற்றத்தை நான் கொண்டு வரேன்னா இது சுயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவி. இந்த மாதிரி நான் ஒவ்வொருத்தரும் சுய முன்னேற்றத்துக்காக தனக்கே தான் உதவி செஞ்சுக்கலாம். மேலும் இந்த சுயத்துக்கு உதவி செய்கிறப்ப பிறருக்கு உதவி செய்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ சுயத்துக்கும் உதவி செஞ்சு மற்றவங்களுக்கும் பிறருக்கும் அந்த உதவிக்கரத்தை நல்கி ஒரு மகிழ்ச்சியான ஒரு உலகத்தை, ஸ்வர்க்கத்தை படைப்போம். வாருங்கள். ஓம் சாந்தி.